உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இப்போ 100 நாள் வேலையில் எம்ஜிஎன்ஆர்ஜியில் ஒவ்வொரு நாளும் ஏன்னா முறையாக அந்த வேலை நடக்கின்றதா, வேலை எப்படி நடக்கின்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ சரியான நபர்கள் வேலை பார்க்கிறார்களா இல்லை, வேலைக்கே வராமல் அவர்கள் ஊதியம் பெறுகிறார்களா, இதை நீ எப்படி நம்ம கண்டுபிடிப்பது? ஸோ இதற்காக நீங்கள் எம்ஜிஎன்ஆர்ஜியில் வந்துட்டு என்ன வேலை நடந்திருக்குன்னு ஒரு ஆர்டிஐ கேட்டு தகவல் பெறுவதோ, இல்லை ஊராட்சியில் தகவல் கேட்பதோ, கிராம சபையில் இதனை தகவலை கோருவதோ, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படியாக செயல்படுத்தணுமோ அப்படிங்கிறது இருந்தாலும், ஸோ இதை விட எல்லாமே வந்து இப்போ ஓப்பன். ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே எப்போ நடந்த வேலையாக இருந்தாலும், எப்பெல்லாம் வந்துட்டு சரியாக சரியான நபர்கள் வேலை பார்த்துருக்குறாங்க, யார் யாருக்கு வேலை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத பெயர் மட்டும் இல்லை, அவங்க புகைப்படத்து உட்பட நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அது நேற்று பார்த்தவங்கள தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை. ஸோ அப்படியான ஒரு வாய்ப்பு தான். ஸோ இதன் மூலமாகவே நீங்கள் அடையாளப்படுத்திக்க முடியும். அந்தந்த ஊரை சேர்ந்தவங்களுக்கு வந்துட்டு நபர்களையும் அவர்கள் பெயர்களையும் தெரியும் இல்லையா, ஸோ அதை வைத்தே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? சரி, இது எப்படி நம்ம தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி, நம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் அழுத்திக்கங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். நம் சேனலில் வந்து பொதுவாக கல்வி சார்ந்த பதிவுகள் அதுதான் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதைத் தொடர்ந்து மற்ற விவசாயம் சார்ந்த பதிவுகளும் நம்ம பதிவு பண்ணுறோம். உங்களுக்கான தகவல் உடனுக்குடனே கிடைக்கும். சரி வாங்க என்னன்னு பார்க்கலாம். இப்போ இதில் இந்த நான் இப்போ இந்த வச்சுருக்கேன் இல்லையா, நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஆப்பில், ஸோ இந்த வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் இந்த அவருக்கு பாருங்கள், வியூ டெய்லி அட்டனன்ஸ் என்எம்எம்எஸ் ஆப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த என்எம்எம்எஸ் ஆப்பில் டெய்லி அட்டண்டன்ஸுங்கிறது, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் ஸ்டேட்டு, உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் அட்டண்டன்ஸ் டேட்டு, ஸோ இதுதான். இப்போ இந்த செலக்ட் டேட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்தியாவில் இருக்க அனைத்து ஸ்டேட் அண்ட் யூனியன் வரும். அதில் நம்மளுடைய ஸ்டேட்டு தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாடை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ 30ஆம் தேதி அப்படிங்கிறது இந்த தேதியோட அட்டண்டன்ஸ் தானா, இல்லை வேறு எதுவும் வந்து அட்டண்டன்ஸ் தேவையா அப்படிங்கிறது, ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 30ஆம் தேதிக்கான அட்டண்டன்ஸு, ஸோ அதை நான் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இப்போ பாருங்கன்னா தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அந்த தமிழ்நாடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மஸ்டர்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துடும். தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டு அதில் உங்களுடைய மாவட்டம், ஸோ உங்கள் மாவட்டத்தை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மாவட்டத்தை கிளிக் பண்ண உடனே அதில் உங்களுடைய பிளாக் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் உங்கள் பிளாக்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பாருங்கள், ஸோ உங்களுடைய பஞ்சாயத்து இருக்கும். ஸோ உங்களுடைய பஞ்சாயத்தில் இப்போ எந்தெந்த இடத்துல வேலை நடக்குது, மஸ்டர்கள் எண்ணிக்கை, வேலைகளின் எண்ணிக்கை, பஞ்சாயத்து. ஸோ வேலைகளின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆலம்பட்டினா 2 வேலை நடக்குது. ஸோ 17 மஸ்டர்கள் இருக்குது. எத்தனை வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் எத்தனை பேர் வந்து மஸ்டர்கள் வேலை நடந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது. மஸ்டர்கள்ங்கிற போது ஒரு மஸ்டர்களுக்கு 10 பேர், ஸோ 10 பேராக பிரிப்பாங்க. அது கடைசியாக இருக்கக்கூடிய பிசுறு அந்த மாதிரி வரைக்கும், ஆனால் ஒரு பேப்பர் ஒரு சீட்டு, ரைட்டுங்களா? சரி ஓகே. இப்படியாக பண்ணும்போது இதில் இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு பஞ்சாயத்தை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணி இப்போ பார்க்குறீங்க, இதில் உங்கள் பஞ்சாயத்தில் ஒவ்வொரு வேலை என்னென்ன வேலைக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு வேலையும் இருக்குது. இந்த இதை தான் பார்க்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இந்த வேலை ஒரு வேலை இருக்குது, அடுத்து 65 ஒரு வேலை பார்க்குறாங்க, இந்த வேலை ஒன்று பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் தனித்தனியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கிராமம் சார்ந்து. இதில் ஒரு வேலையை நம்ம என்ன பண்ணுறோம், டச் பண்ணி அந்த மஸ்டர் ரோல் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுறோம். அதை டச் பண்ண உடனே அந்த வேலை, ஸோ அந்த வேலையோடைய எங்கே நடக்குது அப்படிங்கிறது அந்த மஸ்டர் ரோல். ஸோ இதில் தான் பாருங்கள் இந்த புகைப்படம். அப்போ இதில் எத்தனை பேருங்கிறத நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இந்த புகைப்படத்தில் உள்ளவங்களாம் இதில் கரெக்டாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. ஸோ இந்த பாருங்கள், இதில் எத்தனை பேர் ப்ரெசண்ட்டு அப்படி ஆப்ஷனுங்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேர் இதில் ப்ரெசண்ட் இருக்கிறாங்க. ஸோ 7, 2 பேர் வந்து ஆப்ஷன்ட்டு.
ஸோ ரெண்டு பேரும் ஆப்சண்ட். அப்போ எட்டு பேர் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி இப்படியும் பார்த்துக்கலாம், அப்படி இல்லையா. ஸோ இதில் அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஜூமிங் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக உங்களுக்கு வரும், சரிங்களா. ஸோ இந்த ஃபோட்டோக்களை கூட நீங்கள் இந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பேஜை. ஸோ எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு இது இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இப்படியாக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஸோ உங்களுக்கான வேலையில் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். சரி ஓகே, இது 38 அப்படின்னா இப்போ நான் பழைய மெத்தடு பழசு பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட்டு 15 நாள் வேலை பார்த்த அந்த ஒரு மஸ்டர் ரோல் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்போ அந்த லாஸ்ட்டு 15 நாள் போது இப்போ நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததில் அதை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணும்போது ஸோ அதில் இருக்குது. ஸோ இந்த இப்படி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து அந்த 30ஆம் தேதிங்கிறது இப்போ நான் என்ன பண்ணேன், 15ஆம் தேதி உள்ளதை டச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை வச்சும் கூட நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், ஃபோட்டோக்களை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ரைட்டுங்களா. ஸோ இது தாங்க உங்களுக்கான வேலை. ஸோ சரியான நபர்கள் பார்க்குறாங்களா இல்லையா, எப்படியாக செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும். ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அட்டன்ஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் அட்டன்ஸ் வந்து டவர் ப்ராப்ளம் அப்படி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அது நைட்டு 10 மணிக்கு கூட அப்லோடு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஃபோட்டோ எடுத்த டைம் தான் அதில் காட்டப்போகுது. நீங்கள் மறுநாள் நீங்கள் இதை செக் பண்ணிங்கன்னா, மறுநாள் காலையில் செக் பண்ணிங்கன்னா எத்தனை ஃபோட்டோ, சில இது வந்து அப்லோடு பண்ணாமல் விட்டாங்கன்னா போச்சு. இதில் அப்லோடு பண்ணால் தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். நீங்கள் என்ன மாதிரி சீட்டில் வந்துட்டு அதில் ப்ரெசன்ட் போடுறதுனால சம்பளம்ங்கிறது இப்போ இல்லை. இந்த அட்டண்டன்ஸில் யார் யாருக்கெல்லாம் வந்து ப்ரெசன்ட் போட்டிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் சம்பளம் வரும், சரிங்களா. ஸோ அந்த மெத்தடை தான் இதில் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் லாஸ்ட்டு 15 நாளுக்குள்ளே நீங்கள் எப்படியாக யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு சமூகத்தில் சரியான நபர்களுக்கு தான் வேலை பார்க்குறாங்க, சரியான நபர்கள் தான் இந்த ஊதியம் போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு என்னென்ன சாப்பு வந்து முக்கியமான ஒரு வெப்சைட்டு. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.